அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையில் இருக்கோம். அல்ஹம்துலில்லா, இன்றைக்கு நாம் ஓதி முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த சூறாவினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த சூறாவிலேயே அல்லாஹ் நமக்கு பல விஷயங்களை சொல்கிறான். இன்னும் இன்றைக்கு இந்த சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது வருடம் முழுவதிலும் நம்முடைய அனைத்து தேவைகளுக்குமே இதுவே போதுமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சூறாவை ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் கணக்கின்றி கொடுக்குறான். எந்த காரியத்திலையும் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். அல்லாஹ் சொல்றான், நான் அருகிலேயே இருக்கேன், என்னை பிரார்த்திக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா, நான் பதில் தர்றேன் அப்படின்னு சொல்றான். எனவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல நம்ம நெருங்கி போய் அந்த அமலை முழு ஈமானோட நம்ம நிறைவு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய தேவைகள், நம்முடைய துஆக்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நம்முடைய ரப்பு நமக்கு அதை நிறைவேற்றி தருவான். இன்னும் இந்த ஒரு சூறாவானது மிகச்சிறந்த ஒரு சூறான்னு தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இதை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ஏராளமான நன்மைகளையும் நம்ம சம்பாதித்து கொள்ளலாம். இன்னும் நம்முடைய அனைத்து தேவைகளுக்குமே இதுவே போதுமானது. ஏன்னா இந்த சூறாவில் அவ்வளவு சிறப்பு இருக்குது. இப்போ அந்த சூறா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த சூறா தான் சூரத்துல் லுஹா. வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சூறா. இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்னும் பலருக்கு தெரியாமலும் இருக்கும். இந்த சூறாவினுடைய தமிழ் அர்த்தத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த சூறாவினுடைய சிறப்பு உங்களுக்கு புரியும். இப்போ அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். முற்பகல் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறான். என்ன விஷயம் அப்படின்னா, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. இது நம்ம எல்லோருக்குமே தான். அல்லாஹ் நம்மளை கைவிடவே மாட்டான், நம்மளை வெறுக்கவும் மாட்டான். அல்லாஹினுடைய தன்மைகள் என்ன, எப்படி அப்படிங்கிறது இந்த ஒரு வசனத்தின் மூலம் நமக்கு தெரியுது. அடுத்தது, மேலும் பிந்தியது மறுமை முந்தியதை இம்மையை விட உமக்கு மேலானதாகும். அதாவது மறுமை இந்த உலகத்தை விட உனக்கு மேலானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது, இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர். எவ்வளோ சிறந்த ஒரு வசனம் பாருங்கள். அல்லாஹ் வெகு விரைவில் நமக்கு வெற்றியை கொடுப்பான், அப்போது நம்ம திருப்தி அடைவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது, நபியே, அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா நமது நபி அவங்க தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையாக இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு புகலிடத்தை கொடுக்கலையா அப்படின்னு இந்த வசனத்தின் மூலம் கேட்குறான். அடுத்தது, இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். வழி தெரியாமல் இருந்தபோது அல்லாஹுதான் நேர்வழியில் செலுத்தினான் நபி அவங்கள. இந்த வசனம் நமது நபிக்கு மட்டும் கிடையாது, நமது நபியுடைய உம்மத்துக்களான நம் அனைவருக்குமே ஏற்றதாக இருக்கக்கூடியது தான். ஏன்னா திருக்குறானுடைய ஒரு வசனம் அப்படிங்கிறது நமது நபியவர்கள், நபியவர்களுடைய உம்மத்துக்களான நம் அனைவருக்குமே கொடுக்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் நமக்கும் தான். எனவே நம்ம வழி தெரியாமல் இருந்தால் கூட அல்லாஹ் நம்மளை நேர் வழியில் செலுத்துவான். ஏன்னா எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவன் அவன் தான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம தேடிட்டுருக்கக்கூடிய வழிகள், நம்ம தேடிட்டுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு நேரான பாதையை காட்டுவான், நேரான வழியை ஏற்படுத்துவான். அடுத்தது, அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான். எவ்வளோ சிறந்த ஒரு வசனம் பாருங்கள். எனவே இந்த சூறாவை நம்ம ஓதுறதின் காரணமாக நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு அதை பூர்த்தியாக்கி தருவான். இன்னும் செல்வத்தால் தேவையுடையவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் அல்லாஹ் செல்வத்தை கொண்டு தேவையில்லாத மனிதராக நம்மளை மாற்றுவான். செல்வத்துக்காக நம்ம யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டியதில்லை, அல்லாஹ்வே நேரடியாக நமக்கு உதவி செய்வான். இன்னும் இந்த ஒரு சூறாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒவ்வொரு லுஹா நேரத்திலும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா விரைவில் பணக்காரங்களாக்கும் இந்த சூறா, செல்வத்தில் உயர்ந்த நிலையை அடைய செய்யும்.
அடுத்தது, எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர். இந்த ஒரு சூறாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறான். அனாதைகளை நம்ம பார்த்தோம், யாரும் இல்லாதவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்கள பெருக்கக்கூடாது, நம்ம அன்போடு அவங்கள நடத்தணும். அடுத்தது, யாசிப்போரை விரட்டாதீர். உங்ககிட்ட யாராவது ஏதாவது தேவையுடையவங்களாக வந்து நின்றாங்க அப்படின்னா, காசோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உதவியோ உங்ககிட்ட வந்து நின்றாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் விரட்டாதீங்க, அன்போடு நடத்துங்க, அவங்களுக்கு உதவி செய்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது, மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக. இது எவ்வளவு சிறப்பு பாருங்கள். நம்ம அல்லாஹினுடைய அருட்கொடைகளை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுக்குறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக நமக்கு பலவிதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்குது, இன்னும் நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் அவ்வளவு சிறப்பாக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறான், நமக்கு வெற்றியை கொடுக்குறான், நமக்கு செல்வத்தில் தேவை இல்லாதவங்களாக மாற்றுறான், நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்துகிறான், நம்மளை நேர் வழியில் செலுத்துகிறான், நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான வழியை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இன்னும் இந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் கைவிடவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன்னு சொல்கிறான். எனவே அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன இந்த வார்த்தைகளின் மீது முழு ஈமானோடு இந்த சூறாவை உள்ளுணர்ந்து நம்ம இன்றைக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய வியாழக்கிழமையில மஹ்ரிபுக்கு பிறகு துஆக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் திக்ரு போல நீங்கள் 100 முறை நீங்கள் ஓதுங்க. இல்லை உங்களால் அந்த அளவு ஓத முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 முறை 20 முறை ஓதிட்டு கணக்கு வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய மஹ்ரிப் வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது. எப்பெல்லாம் உங்களால் 10 முறை 20 முறை ஓத முடியுதோ ஓதி கணக்கு வச்சுக்கோங்க. 100 முறை இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மஹ்ரிப்லேருந்து நாளை மஹ்ரிப் வரைக்கும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் எந்த அளவுக்கு ஓதுறீங்களோ, எந்த எண்ணிக்கையில் ஓதுறீங்களோ ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முன்வைங்க. கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை ஏற்படுத்துவான், நம்மளை கைவிட மாட்டான், அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி. இல்லை நீங்கள் இன்றைக்கு மஹ்ரிப்லேயே 100 முறை ஓதுறீங்க அப்படின்னாலும் சரி, ஓதி முடிச்சுட்டு நீங்கள் இந்த சூறாவை எப்பெல்லாம் ஓதுறீங்களோ அப்பெல்லாமே உங்களுடைய துஆவை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. இன்னும் நீங்கள் முக்கியமாக கேட்க வேண்டியது அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும் என்னுடைய தேவைகளை எனக்கு கபூலாக்கக்கூடிய அல்லாஹ், நான் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களுக்கும் எனக்கு பதில் கொடிய அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த ஒரு துவா மட்டும் உங்களுக்கு கபூலாகிடுச்சு அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், எல்லா விஷயத்திலும் வெற்றியை கொடுப்பான், இன்னும் உங்களை நேர் வழியில் உங்களை வழிநடத்துவான். இன்னும் இந்த ஒரு சூறாவில் சொல்லப்பட்ட வகையில் இன்ஷா அல்லாஹ் நாளை முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய நாளாக இருக்குது. நாளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்க. அது நீங்கள் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அல்லது ஒருவேளை சாப்பாடு யாருக்காவது கொடுத்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய துவாவை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. இதனுடைய நன்மையின் காரணமாக என்னுடைய தேவையை நிறைவு செய்து கொடிய அல்லாஹ்ன்னு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அந்த ரப்பு உங்களை கைவிட மாட்டான், உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் பதில் தரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான சூறாவை ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் நன்மைகளையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.